ஆண்டவரே, என் கடவுளே, என்னை கைவிடாதேயும், என்னிடமிருந்து அகன்று விடாதேயும். ஆண்டவரே, என் மீட்பின் ஆற்றலே எனக்கு துணை புரிய வாரும். தந்தை மகன் துயாவியாரின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரங்களே, ஆண்டவர் மீண்டும் ஒரு நாளை எமக்கு கொடையாக கொடுத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் அவரோடு இணைந்து பயணிக்கவும் அவருடைய ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்று மகிழ மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார். இன்றைய செய்தி வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்பது போல இந்த உலகத்தின் செல்வங்களையும் இந்த உலகம் தருகின்ற வசதி வாய்ப்புகளையும் நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தியவர்களாக ஆண்டவருக்கு ஏற்ற முறையிலே அதை நாங்கள் பயன்படுத்தி விண்ணக ராஜ்யத்தை கண்டடையக்கூடிய வல்லமையை ஆற்றலை அறிவை ஞானத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள இந்த பலிவழியாக வரம் கேட்டு மன்றாடுவோம். எவ்வாறு இந்த தலைவன் இந்த தன்னுடைய உலகத்திலிருந்து தான் வாழ்வதற்காக இலகுவான வழியை கண்டுகொள்ளுகின்றான். தன்னுடைய தலைவனுக்கு தலைவன் கொடுத்த பொறுப்பில் இருந்து கொண்டு அவன் தன் பதவியிலிருந்து விலக்கப் போவதாக அறிந்து அந்த செல்வங்களை தனக்கேற்ற முறையிலே பயன்படுத்தி இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கற்றுக்கொண்டான். அதை போன்று நாங்களும் ஆண்டவர் கொடுத்து அருட்கொடைகளை அருட்செல்வங்களை சரியாக பயன்படுத்துவோம், மகிழ்வோடு வாழ்வோம், ஆண்டவருக்குரியவர்களாக பயணிப்போம். மேலும் இந்த நாளிலே எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எம் குடும்பங்களுக்காக, இன்னும் சிறப்பாக பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்கால வாழ்வுக்காக, அவருடைய கல்வி சிறக்கவும், அவர்கள் முன்னெடுக்கின்ற காரியங்களிலே அவர்கள் ஆண்டவர் துணையோடு வெற்றியை காண வேண்டும் என்று மன்றாடிக் கொள்வதோடு இந்த நாட்களிலே நாங்கள் மறைத்தோரின் ஆன்மாக்களை நினைவு கூறுகின்ற மாதமாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே சிறப்பாக எம் குடும்பங்களிலிருந்து அம்மோடு வாழ்ந்து மறைத்த அன்பு உறவுகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இவர்களை பேரம்ப ராட்சியத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இவர்கள் வழியாக நாங்கள் நிறைய ஆசிரியரை பெற வேண்டும் என்றும் அவருடைய பரிந்துரை வழியாக நாங்கள் மகிழ்வோடு வாழ்வதற்காக வல்லமையை ஆண்டவர் தர வேண்டும் மன்றாடுவதோடு இந்த தேவிய பலியை நாங்கள் தூய உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள் குறைகுற்றங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனிகையான துயமரியாவை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நமறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்லகிறவன் அமைதிருக்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து மெய்நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், மன்றாடுவமாக.
எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமதே அருட்சியலால் சானும் நம்பிக்கையாளருமக்கு ஏற்றுவகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து சொல்ல எங்களுக்கு அருள்வீராக. மோடு யாவியானவரின் ஒன்றை பிள்ளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் வம்சுதனமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மீட்பராம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 திருவசனங்கள், 17 அதிகாரம், 4 திருவசனம், 1. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்வர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கூறியுள்ளேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்கின்றேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய் நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றுக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்கு உரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. உங்களை ஆண்டவரோடு உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்கள் பதிவாக அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்துக்கு போவோம். ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியடித்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ராயேல் மக்களுக்கிட்ட கட்டளைக்கு நங்க ஆண்டவரது பேருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்துக்கு போவோம். கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகின்றது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்றால் அதனால் அவரை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது,
செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உமை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்தே உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள். இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதரங்களே, மனித வாழ்விலே இன்பம் துன்பம் இவை இரண்டும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இதை எவராலும் தவிர்த்து கொள்ள முடியாது. அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய செல்வம், அவருடைய வசதி வாய்ப்புகள், அவர் இந்த உலகத்திலே தேடி வைத்திருக்கின்ற பெருமை புகழ் அனைத்தும், இவை இரண்டையும் தவிர்த்து வாழ ஒருவரை அனுமதிக்காது. எனவே நாங்கள் நம் வாழ்விலே, நாளாந்த வாழ்க்கையிலே, குறிப்பாக குடும்ப வாழ்விலே, எம் பங்கு தளத்திலே நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்களை முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அவற்றை ஆண்டவரின் துணையோடு வெல்வதற்காக நாங்கள் ஆண்டவருக்குரியவர்கள் என்று ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து அதை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் என்பது தனியனே மகிழ்வோடு நிறைவோடு வாழ்வதற்கான அழைப்பு அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசுவே கூறுகின்றார், நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால், என் சீடர்களாக இருக்க விரும்பினால், உங்கள் சிலுவைகளை நாளாந்தம் சுமந்து கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு வெளிப்படையாகவே அறிவிக்கின்றார். எனவே சிலுவையை எம் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அந்த வகையிலே இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். பிலிப்பியர் கழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் பிலிப்பி நகர மக்களுக்கு சொல்கின்றார், நீங்கள் சிலுவைக்கு எதிரிகளாக இருக்கிறவர்களிடத்திலே கவனமாக இருங்கள், சிலுவையை வெறுப்பவர்களிடத்திலே கவனமாக இருங்கள். சிலருக்கு இது தடையாக, ஏளனமாக, அறிவில்லாத தன்மையாக இருக்கலாம். எவ்வாறு சிலுவையின் வழியாக ஒருவர் மீட்பு பெற முடியும் என்ற கேள்விகளை உங்களுக்குள்ளே எழுப்பிக் கொள்ளலாம். அவர்கள் மட்டிலே கவனமாக இருங்கள். ஏனென்றால் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவே துன்பத்தின் வழியாக எவ்வாறு வெற்றியடைய வேண்டும், வெற்றியடைய முடியும், அது எவ்வளவு சாத்தியமானது என்பதை எங்களுக்கு நிரூபித்து காட்டிருக்கின்றார். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் துன்பம் இல்லாமல், வேதனை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், கவலை இல்லாமல், சவால்கள் இன்றி வாழ முடியாது என்பதை ஒவ்வொரு கத்தோலிக்கனும் முதலிலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு மட்டும்தானா இப்படி துன்பம்? ஏன் நான் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? எத்தனை வருத்தத்தையும் நானே அனுபவிக்க வேண்டும் என்ற பல கேள்விகள் எங்களுக்குள்ளே எழுகின்ற நேரத்திலெல்லாம் இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற எம் மீட்பர் தான் அதற்கு பதிலாக இருக்க முடியும். அன்பானவர்களே, இந்த சிலுவையும் துன்பமும் கஷ்டமும் கவலைகளும் நிரந்தரமற்றவை, நிரந்தரமற்றவை. தன்னிலே அது பலன் இழந்ததாக இருக்கின்றது. காரணம், ஆண்டவர் இயேசு அதை வெற்றி கொண்டே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வெற்றியை காணக்கூடிய, பெற்றுக்கொள்ளக்கூடிய, அதை சுவீகரிக்கக்கூடிய வழிவகைகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்.
அதனால்தான் பிரபு பவுலடிகளார் தன்னுடைய நம்பிக்கையாளரிடத்தில் இறந்து கேட்கின்றார், நீங்கள் மனமுடைந்து மனம் தளர்ந்து மனம் சோர்ந்து இந்த சிலுவைக்கு எதிரான போதனைகளிலே இருப்பவர்கள் மட்டிலே கவனமாக இருங்கள் என்று வெளிப்படியாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். எனவே அன்பானவர்களை, இந்த சிலுவையின் வழியாக நாங்கள் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பதை இன்றைய ஆச்சரியம் எங்களுக்கு தருகின்றது. எவ்வாறு ஒரு தலைவனுடைய வீட்டு பொறுப்பில் இருந்த அந்த மேற்பார்வையாளன் அந்த பொறுப்பிலிருந்து தலைவர் தன்னை நீக்கிவிடப் போகிறார் என்று அறிந்தவுடனே அவன் முன்மதியோடு செயல்படுகின்றான். தான் பெற்றிருந்த அந்த பதவி நிரந்தரமற்றது, நிரந்தரமற்றது என்பதை உணர்கின்றான். அதுபோலதான் அன்பானவர்களே, நாங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற இந்த உலகத்து எந்த செல்வமாக இருந்தாலும் அது நிரந்தரமற்றது. இந்த செல்வம் அனைத்தையும் ஆண்டவர் தாமே கொடுத்திருந்தாலும் அதை ஆண்டவர் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து சந்தோஷமாக மறிக்க வேண்டும் என்பதற்காக அதை கொடுக்கவில்லை. மாறாக இவற்றை கொண்டு நான் விண்ணக செல்வத்தை தேட வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடுதான் அனைத்து செல்வத்தையும் கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். நான் முன்மதியோடு செயல்படாவிட்டால், என்னிடத்தை இருக்கின்ற செல்வங்கள் மட்டிலே நான் அவதானமாக இல்லாவிட்டால், இந்த செல்வம் மாத்திரம்தான் எனக்கு வாழ்வை கொடுக்க முடியும் என்ற அந்த அறிவில்லாத தன்மையோடு எவரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்கள் முன்மதியற்றவர்களாக, விண்ணக ராஜ்யத்தை பெற முடியாதவர்களாக, சிலுவையின் வழியாக விண்ணகத்தை கண்டடைய தகுதியற்றவர்களாக தம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே இந்த உலகத்தோடே முடித்துக் கொள்வார்கள். அதனால்தான் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் முன்மதியுடைய மக்களாக, முன்மதியுடையவர்களாக அவதானத்தோடு ஆராய்ந்து தெளிந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் அதன் வழியாக விண்ணக ராஜ்யத்தை, விண்ணக செல்வங்களை, விண்ணக அருட்கொடைகளை நாங்கள் பெற தகுதியுடைய மக்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். மன்றாடுவோம். ஆண்டவர் கொடுத்திருக்க வாழ்வு வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். அவர் தந்திருக்கின்ற வாழ்வுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த உலகத்தில் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய செல்வங்களுக்காக நன்றி சொல்லுவோம். இவற்றின் வழியாக நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்கவும் அவரை அறிவிக்கவும் இந்த உலகத்திலே மோடு வாழுகின்ற சகோதரங்களோடு மகிழ்வான வாழ்வை வாழ்வதற்குரிய வல்லமையை கேட்டு இந்த பழி வழியாக மன்றாடுவோம். ஆமீன். காட்சி கொடியும் நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானே கரம் நீட்ட வேண்டும். வருவந்தே உகந்ததே அதுவே என நினைத்தேன், உள்ளத்தை உமக்கே தருவந்தேன் உகந்ததே அதுவே என நினைத்தேன், உலகத்தை என்பால் ஈர்த்தவரே, உலகத்தை என்பால் ஈர்த்தவரே, உமக்கென இதை நான் தருகின்றேன். நிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்டவே. சகோதரங்களினுடைய இதம் உழுதுவாணி இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக ரமணி கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தும் அது எங்களுக்கும் அது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்தருள் வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக.
இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, துயவரான தந்தை என்று மொழியெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் அன்புக்குரிய சீலமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை எமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் எமக்கு நன்றி செலுத்துவது முதற்கொடையாலேயே நாங்கள் மை புகழ்ந்துரைப்பது முதல் ஆட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றதே. ஆகவே வானதுத திரளோடு என்று சேர்ந்து நாங்களும் மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது, துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், மண்ணகமம் மண்ணகமம் மதே மாட்சியால் நிறைந்துள்ளன மதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர் மதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்றமோற்று. ஆகவே முடியாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து கொண்டு உமக்கு நன்றி கூறி தம்முடைய சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். யாகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வதரும் அப்பத்தையும் மட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றே செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை துயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவாவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அங்கிலாயர், ஜஸ்டின் பெர்னாடேனி ஆயர்கள், எல்லா திருநிலையினராகியனவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் உலகிலிருந்து மடம் அழைத்துக் கொண்ட லோகேந்திர நாகலிங்கம், மோசேஸ் பிளேந்திரன், சிமியோன் ஆண்டனி, டான்ஸ்டன் தேவதாசன், ரெட்டராஜா, சிமியோன் மரியம்மா, சிங்கராயர் மரியம்மா, சீமாம்பிள்ளை குடும்பத்திலிருந்து மறைத்தோர், ஜோசப் குடும்பத்திலிருந்து மறைத்தோர், நாகலிங்கம் குடும்பத்திலிருந்து மறைத்தோருக்காகவும், வின்சன் பொன்னையா, லில்லி தேவசகாயம், மேரி அக்னஸ், வில்ஃபிரட் ரீட்டா, சின்னத்தம்பி சிசிலியா முத்து, சுசைப்பிள்ளை பொன்னியா, மரியம்மா, தீத்தா, திரேசம்மா, அன்னம்மா, மார்கரேட், ஜோசபின், லியோ ஆண்டர்சன், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரப்பேசுலத்தில் வேதனை படுக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாதவர்களையும் ஆண்டவரே இந்த பலியின் வழியாக அவர்களை மன்னித்து உமது பேரம்பராட்சியத்திலே திரளவும், இனமும் குடும்பத்திலிருந்து மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்களையும் ஆண்டவரை நினைவு கொண்டிருளும். உம் திருமகனோடு அவர் இழப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருளும். மேலமைத்தலும் இருநோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமகொழியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு புனித திரு தூதர்கள் புனித திருமலுக்கு யோவான் மற்றும் விளைவிலமக்கு வந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களே வாழ்வில் பங்குகளும் தொகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரினோ எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு எமக்கு கற்பித்து தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உடலையில் இருக்கிற எங்கள் சொந்தையே பெயர்த்தியது என போற்றுப்பருக, முதல் ஆட்சி வருக, முதல் திருவிழம் உடலகில் நிறை வருவதைப் போல மனுலகிலும் நிறை வருக. எங்களை நன்றாடுவனவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதே போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. தீமையனை திலமிருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனி உடனருளோ உமை மன்றாடுகின்றோம். உதிரக்க துந்தவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமும் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மழைந்தேறேன். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்னென்றும் வாழ்ந்தே ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுதரம் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேலிறக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேலிறக்கமாயிரம். உடலுக்கும் உள்ளத்திற்கும் போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சுமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தேவ சுமரியின் விருந்து காளைக்கு பெற்று நாம் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். நான் உணவேவா
ஆண்டவராகிய கிறிஸ்து மணியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னை மரியின் பரந்துரையிலும் மகிழ்வுடன் சென்று வாழ்வோம். ஆண்டு வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாய் இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டள செய்வதாக, தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் கட்டிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தரிடம் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆசிரை நம்பிக்கையின் திருப்பயணிகளான இடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமகே உரித்தாகுதலாமே. ஜோதி தோன்று மோதேசமுண்டு விசுவாச கண்ணால் காண்கின்றோம் நம் பிதாரைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம் நம் பிதா
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.